வணக்கம் மக்களே, இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். நம்ம சாதாரணமாகவே அருவறுப்பாவோம் பன்றிகளை பார்த்தா, ஆனால் அதுக்குள்ளே நிறைய ஆச்சரியங்கள் இருக்குது. அதை பற்றின 12 டக்கரான தகவல்கள் உங்களுக்காக. இந்த உலகத்தில் எங்கே பார்த்தாலுமே பன்றிகள் கண்டிப்பாக இருக்கும். அது மாதிரி இதில் 12 வெரைட்டிஸ் இருக்குது. இதில் ஒவ்வொரு வெரைட்டியும் ஏதோ ஒரு வகையில் நமக்கு யூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். பன்றிகளை சதைக்காகவும் தோலுக்காகவும் மருத்துவ குணத்துக்காகவுமே நிறைய பேர் வந்து வீடுகளில் பண்ணைகளில் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாத்தையும் தாண்டி இந்த உலகத்தில் மொத்தம் 2 பில்லியனுக்கும் அதிகமாக பன்றிகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பன்றிகள் பார்த்தீங்கன்னா ஒரு அனைத்துண்ணி, அதாவது எல்லாத்தையுமே அது சாப்பிடும். நாய் யானைக்கெல்லாம் இருக்கிற மாதிரி கூர்மையான அறிவு அதுக்கும் இருக்குது. அதனால தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உலகத்தில் பல நாடுகளில் பன்றிகளை பெட்டனிமலாக வளர்க்குறாங்க. பன்றிகள் பார்த்தீங்கன்னா சாக்கடை, சேறு சகதி இந்த மாதிரி இடத்துல தான் அதிகமாக இருக்கும். இதுக்கு சயின்டிஃபிக்காக ஒரு காரணம் இருக்குது. பன்றிகளுக்கு வந்து உடம்புல வேர்வை சுரப்பி கிடையாது. அது பாடி டக்குன்னு ஹீட் ஆகிடும். அதனால தான் அது தண்ணியில் போய் உட்கார வேண்டியிருக்கு. நம்ம ஊரில் சாக்கடைங்க தானே இருக்குது, அங்கே தான் உட்காரும். பன்றிகளில் பார்த்தீங்கன்னா பானை வைத்து பன்றி, அப்புறம் குறும்பன்றி அப்படின்னு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இது பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு புத்தி கூர்மை அதிகம். அதனால் நம்ம சொல்கிறது எல்லாத்தையும் அது செய்யும். இதனாலேயே பல கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா அதை வீட்டில் வச்சு வளர்க்குறாங்க. பன்றிகளில் காட்டுப்பன்றி வீட்டு பன்றி ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் அப்படி கிடையாது. காட்டுப்பன்றி ரொம்ப மூர்கத்தனமாக இருக்கும். வீட்டில் இருக்கிற பன்றி பார்த்திங்கன்னா நம்ம சொல் பேச்சு கேட்டு ரொம்ப அமைதியாக சாந்தமாக இருக்கும். அதனால தான் இதை வந்து வீட்டில் நிறைய பேர் வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பன்றிகளில் காட்டுப்பன்றி வீட்டு பன்றி ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் அப்படி கிடையாது. காட்டுப்பன்றி ரொம்ப மூர்கத்தனமாக இருக்கும். வீட்டில் இருக்கிற பன்றி பார்த்திங்கன்னா நம்ம சொல் பேச்சு கேட்டு ரொம்ப அமைதியாக சாந்தமாக இருக்கும். அதனால தான் இதை வந்து வீட்டில் நிறைய பேர் வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பன்றிகளை இன்றைக்கி நேற்று இல்லைங்க, கிமு 13000 டைக்ரீஸ் அப்படின்ற பிளேஸில் மனுஷங்க வளர்த்துருக்கிறதான ஆதாரம் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ அப்படி பெருமை வாய்ந்த பன்றியை இனிமேல் யாரையும் திட்டுறதுக்காக போடா பண்ணி அப்படின்லாம் சொல்லாதீங்க. கிமு 11400 பார்த்தீங்கன்னா சைப்ரஸில் பன்றிகள் வாழ்ந்ததுக்கான தடயங்கள் கிடச்சிருக்கு. அது ரொம்ப சாதுவான விலங்கு, அதனால தான் மனுஷங்களோட ஈஸியாக வாழ்ந்துருக்கு அப்படிங்கிறதுக்கான தடயங்களும் நமக்கு கிடச்சிருக்கு. பன்றிகளில் நமக்கு முக்கியமானது அதோட இறைச்சி தான். இன்றைக்கி உலக அளவில் பார்த்தீங்கன்னா பேக்கன்ற பேரில் பன்றி இறைச்சி சாப்பிட்டுட்டு இருக்காங்க அதிக அளவில். இதனாலேயே இதோட தேவை அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுக்காகவே நிறைய பேர் வந்து பண்ணை வச்சு பன்றிகளை வளர்த்து பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த பிஸ்னஸில் உதாரணத்துக்கு ப்ராஃபிட் எவ்வளோ தெரியுமா? 30 பன்றிகள் நம்ம வளர்த்தோன்னா மாதத்துக்கு 80000 ப்ராஃபிட் வருதான். என்ன ஏன் சம்பளம் இனப்பெருக்கம் நடக்கும். இதுக்கு மேல டீடைல் என்ன கேட்காதீங்க. பன்றிகள் நமக்கு என்னதான் ஃப்ரெண்ட்லியாக இருந்தாலும் அதோட சுவாச பையில் பார்த்தீங்கன்னா H1N1 வைரஸ் இருக்குது. இது வந்து மனுஷங்களுக்கு ஆகாது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மெக்சிகோவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பன்றினால 1300-1400 பேர் அஃபெக்ட் ஆனாங்க. அதில் 176 பேர் அவுட்டு. ஸோ நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஓகே மக்களே, மீண்டும் சந்திப்போம். இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர் வித் மீ உங்கள் துரை ராஜேசிலன்.